இம்தாதுல் முஸ்லிமின் சபையினர் நடத்திடும் இனிய நபி வழி இதுதானே. புனித ரமலான் வரவேற்பு இம்மஜிலிஸ் வருகின்ற மக்களையா அல்லாஹ் ஆக்கிடுவாயே நீ சிறப்பு, ஆக்கிடுவாயே நீ சிறப்பு. இம்மஜிலிஸ் வருகின்ற மக்களையா அல்லாஹ் ஆக்கிடுவாயே நீ சிறப்பு. அருள் தரும் புனிதமே நீ வருக, பிழைகளை மன்னிக்க நீ வருக. நரகத்தின் மீட்சிக்கு வருகின்ற புனித ரமலானே வா. இம்தாதுல் முஸ்லிமீன் சப பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள், நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். நம் பெருமான் ரசூலுல்லாவின் பாதை செல்லுங்கள். அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான், அருளாளனும் அல்லாதான், அன்பாளனும் அல்லாதான். திருநாமம் போதிடுவோமே இமை நீங்குமே, திருநாமம் போதிடுவோமே இமை நீங்குமே, பொல்லால் இமை நீங்குமே. பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள், நம் பெருமான் ரசூலுல்லாஹ்வின் பாதை செல்லுங்கள். தலைமை தாங்கி நடத்தி தரும்பாறு எங்கள் சபையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிபடுகிறேன். சிறப்பான இந்த நிகழ்வின் துவக்கமாக இறைமறையின் வசனத்தை மௌலவி எம் முகமது ஜலாலுதீன் ஆலிம் சலாஹி அவர்கள் ஓதுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லவ் الله الخالق البارئ المصور
ஜலாலுத்தீன் ஆலிம் அவர்களுக்கு ஜஸாகல்லாஹு கைரன் கசீரா. வரவேற்புரை இம்தாது முஸ்லிமீன் சபையின் உதவி செயலாளர் ஹாஜி பி மீரான் மைதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நேரத்தின் அருமை கருதி இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் எங்கள் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். அதேபோல் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 23 ஆண்டுகளாக நம்முடைய ஊரில் இம்தாது முஸ்லிமீன் சபையின் சார்பிலே நடைபெறக்கூடிய புனித ரமலான் வரவேற்பு விழா அல்லாவின் கிருபையினால் மிக சிறப்பான முறையில் இப்போது துவங்குகிறது. கண்ணியத்திற்குரிய ஹசரத் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு நாம் எல்லோரும் ஆவலோடு அமர்ந்திருக்கின்றோம். ஹசரத் அவர்களுக்கு நீண்ட நெடிய நேரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஹசரத் அவர்களை முதலில் பேசுவதற்காக நான் அழைக்கின்றேன். புனிதமிக்க ரமலானை வரவேற்று சிறப்புரை மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஏ அப்துல் அஜீஸ் ஆலிம் பாக்கவி அவர்கள், இமாம் கரும்புக்கடை சுனத்துல் ஜமாத் பள்ளிவாசல் கோயம்புத்தூர் அவர்கள், நமக்கு மத்தியிலே ஒரு நீண்ட நெடிய நேரம் ரமலானை வரவேற்றவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅது, ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் வல் ஃபுர்கானில் மஜீத், فمن كان منكم مريضا او على سفر فعدة من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه وسلم. கூத்தாநல்லூர் இம்தாது முஸ்லிமீன் சபையின் ஏற்பாட்டில் கடந்த பல வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய புனித ரமலான் வரவேற்பு நிகழ்வின் இந்த 29 ஆண்டு நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய இந்த மஸ்ஜிதினுடைய இமாம் ஹசரத் பெருந்தகை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகிக்கிற பிரமுகர்களே, இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர்களே, புனிதமிக்க ரமலான் மாதத்தை கண்ணியப்படுத்துகிற நோக்கத்தில் அதை வரவேற்பதற்காக இங்கு வந்து குழுமியிருக்கிற அருமைக்குரிய பெரியோர்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நாம் ஒன்று கூடியிருக்கிற இந்த சபையை ரமலானின் மீது அன்பு கொண்டு கூடியிருக்கிற சபையாக அல்லாஹ் அங்கீகரித்தல் புரிவானாக. எஞ்சியிருக்கிற ஷாபானினுடைய நாட்களில் அல்லாஹ் நமக்கு பரக்கத் செய்வானாக. ரமலான் மாதத்தை பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்மை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ரமலான் மாதத்தை நமக்கு சாதகமான ரமலானாக அல்லாஹ் ஐக்கியர் புரிவானாக. இதில் ஸ்ரீதேவிகள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல் புரிவானாக. எந்த வகையிலும் இந்த ரமலானுடைய பாக்கியத்தை தவற விட்டு விடாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்தல் புரிவானாக. இந்த நிகழ்ச்சி பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது என்பது, அதுவும் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பது
அது அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை. மிகச் சிறப்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஒரு கால சூழ்நிலையின் காரணத்தினாலே கொஞ்சம் சுருக்கமான அளவில் நடைபெறுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த நிகழ்ச்சியை கியாமத் நாள் வரைக்கும் நிலைக்கச் செய்வானாக. அதில் வெளிப்படுகிற நல்லுணர்வையும் அது எந்த நல்ல நோக்கத்திலே உருவாக்கப்பட்டதோ அந்த நல்ல நோக்கத்திலேயே அதை எடுத்து செல்லக்கூடிய நல்ல சிந்தனையையும் அல்லாஹு தஆலா அதை நடத்தக்கூடியவர்களுக்கு தந்தல் புரிவானாக. அதை நடத்துவதில் எந்த வகையான தடையும் இல்லாமல் எல்லா வகையான பரக்கத்துகளையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, புனிதமிக்க ரமலானை நாம் வரவேற்கிறோம். ஆச்சரியம் என்னன்னா, 11 மாதங்களில் நாம் சுகமாக வாழ்கிறோம், 1 மாதம் நாம் கஷ்டப்பட போகிறோம். பகல் நேரத்தில், அதுவும் கடுமையான வெயில் காலத்தில், அந்த வெயிலிலும் நம்மில் சிலருக்கு ஏசியில் அமர்ந்து வேலை செய்கிற வாய்ப்பு இருக்கிறது, சிலருக்கு உச்சி வெயிலில் மண்டையை கொளுத்துகிற வெயிலில் வேலை செய்கிற சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அல்லாஹ்வுக்காக தாகித்திருக்கிற, அல்லாஹு தாவுக்காக பசித்திருக்கிற அந்த சிரமத்தை நாம் ஏற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். 11 மாதங்கள் நம் இஷ்டத்துக்கு நாம் வாழ்ந்தோம், 1 மாதம் அல்லாஹனுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ இருக்கிறோம். இதில் சிரமம்தான் அதிகம் என்றாலும் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்க நாம் காத்திருக்கிறோம். அதுதான் ஒரு ஆச்சரியம். யாராவது சிரமத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்பார்களா? ஆனால் நாம் சிரமத்தை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அல்லாஹு தஆலா நம்மை சிரமப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல. எல்லா வகையிலும் நம்மை சுகமாகவும் இன்பமாகவும் நிம்மதியாகவும் வாழ வைக்க வேண்டும் என்று நினைப்பவர். அல்லாஹ்வுக்கு ரஹீம் என்கிற ஒரு பெயர் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு லத்தீஃப் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது இல்லையா? அல்லாஹ்வுக்கு ரஹீம் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது, லத்தீஃப் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. நாம விக்ரு செய்கிற போது மார்க்க அறிஞர்கள் சொல்லி தருவார்கள், அல்லாஹ்வை அழைப்பதற்கு மிகச்சிறந்த பெயர்களில் ஒன்று யா லத்தீஃப் என்று அழைப்பது. நீங்க பார்த்திருப்பீங்களா இல்லையா, விக்ருகள் அதிகமாக லத்தீஃப் என்று அழைப்போம். அல்லாஹ் ரஹீமாகவும் இருக்கிறான், லத்தீஃபாகவும் இருக்கிறான், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ரஹீம் என்றாலும் கருணையாளர், லுத்துஃப் லத்தீஃப் என்றால் அன்பானவர், ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஆனால் அதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்னா, நாம நம்ம பையனை கடைக்கு கூட்டிட்டு போறோம், அவரு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கிறார். அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரதுக்காக கடைக்கு கூட்டிட்டு போறோம். கடையில் போய் ஒரு நல்ல ஐஸ்கிரீம் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கும் போது அதே வயதுடைய ஒரு பையன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார். அவருக்கு அது வாங்குற வசதி இல்லை, ஒரு ஏழை பையன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கார். தந்தை தன் மகனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பதற்காக போன தகப்பனாரு அவருடைய பாக்கெட்டை தப்பி பார்க்கிறார். தேடி பிடிச்சி இருக்கிற காசையெல்லாம் மிச்சம் எடுத்து இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி அந்த வெளியிலிருந்து வேடிக்கை பார்க்கிற அந்த சிறுவனுக்கும் கொடுக்கிறார் என்றால் அதற்கு பெயர் லுத்து. தன் மகனுக்கு வாங்கி கொடுத்தாரே அதற்கு பெயர் ரஹ்மத், அது கருணை. ஒரு காரணத்தோடு அன்பு காட்டுவதற்கு பெயர் ரஹ்மத். நம்ம பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை, அவர் ஆசைப்படுவதை நிறைவேற்றி தர வேண்டியது நம்முடைய கடமை. இன்னொருத்தருக்கு நாம வாங்கி கொடுக்கணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அப்படி இருந்தாலும் அவரும் நம்ம பிள்ளை மாதிரி ஒரு பிள்ளைதானே என்று கடமை இல்லாமலும் அவர் மீது கருணை காட்டுதல் இருக்கிறதே, அதற்கு பெயர் லுத்துஃப். அல்லாஹ் எப்படிப்பட்டவன், நம் மீது லத்தீஃபானவன். அல்லாஹு லத்தீஃபும் இபாதிஹி, அல்லாஹ் அவன் அடியார்கள் மீது கருணை காட்டக்கூடியவன், அன்பானவன்.
அன்பானவன்னா கடமை இல்லாமலும் அல்லாஹு தஆலா அதிகப்படியாக நம் மீது கருணை காட்டக்கூடியவன். அப்படி கருணை காட்டக்கூடிய ரப்புக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும் அப்படின்ற எந்த தேவையும் இல்லை, எந்த சிந்தனையும் இல்லை. நம்மை கஷ்டப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தரவில்லை, நம்மை உயர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கான். நாம அல்லாஹ் இடத்துல துவா கேட்போம், யா அல்லாஹ் கடந்த ரமலானை விட இந்த ரமலானில் என் அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள எனக்கு தௌஃபிக் செய்வாய். இன்ஷா அல்லாஹ் இந்த உரையிலே நான் சொல்லி காட்டுவேன், இந்த ரமலான் நம்முடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்துகிற திறன் படைத்தது. ஒரு ரமலான் உண்மையில் நமக்கு கிடைத்து விடுமானால் அது நம்முடைய அந்தஸ்தை எந்த அளவுக்கு உயர்த்தும். ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அஹமதிலே வருகிற ஒரு ஹதீஸ். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நான் இந்த அறிவிப்பாளருடைய பெயரையும் எதுக்கு உங்களுக்கு சேர்த்து சொல்றேன்னா, நீங்க கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளை சார்ந்தவங்களுக்கு இந்த ஹதீஸை சொல்ல முடியும். ஒரு ரமலானுடைய சிறப்பை எடுத்து சொல்றதுக்கு இது மாதிரி மணக்கிற ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் சொல்ல முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு ஹதீஸ் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவங்க சொல்றாங்க, ரெண்டு பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதில் ஒருவர் உற்சாகமாக செயல்படக்கூடியவராக இருந்தார், மார்க்கெட் பணிகளில் மிக ஆர்வத்தோடு ஈடுபடுவார். அதே ஆர்வத்தோடு யுத்தத்தில் கலந்து ஷஹீதாய் மௌத்தா போனார். இன்னொரு சஹாபி, அவர் அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டக்கூடியவர் அல்ல, அவரும் கொஞ்ச நாட்களில் மௌத்தா போயிட்டார். தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் கனவிலே பார்த்தேன், அந்த ரெண்டு பேரும் நானும் மூன்று பேருமாக சொர்க்கத்தின் வாசலில் காத்திருக்கிறோம். சொர்க்கத்தின் கதவு திறக்கிறது, அங்கு உள்ளே இருந்து வந்த ஒருவர் இரண்டாவதாக மௌத்தானாரே, அவரை முதல்ல உள்ள கூட்டிட்டு போனார். ஷஹீத் வெளியே இருக்கிறார், இரண்டாவதாக மௌத்தானவரை உள்ள கூட்டிட்டு போனார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதற்கு அடுத்து கொஞ்ச நேரம் கலைந்து கதவு திறந்தது, பிறகு ஷஹீதாகி மௌத்தானவரை உள்ளே அழைத்து சென்றார். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அடுத்து எனக்காக கதவு திறக்கும் என்று நான் காத்திருக்கிற போது விழித்துக் கொண்டேன். விழித்துக் கொண்ட பிறகு அந்த ஆச்சரியத்தை நான் பலரிடத்திலேயும் சொன்னேன். யார் முதலில் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதானவர் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படித்தானே நம்முடைய மார்க்கத்தில் ஆக உயர்ந்த சிறப்பு யாருக்குரியது? ஷஹீதானவருக்குரியது. எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற வாய்ப்பு ஷஹீதுக்கு கிடைத்துவிடும். அவருக்கு தானே, அவரை தானே கூப்பிட்டுருக்கணும். அவரை கூப்பிடலையே, சாதாரணமா வாழ்ந்து மறைஞ்சவர அவரை முதல்ல கூட்டிட்டு போயிட்டாங்களே. ஆச்சரியப்பட்டு நான் வளர்ச்சியும் சொன்னேன். மஸ்ஜிது நபவிக்கு வந்த சஹாபாக்கள் பல பேரும் உட்கார்ந்து இருந்தாங்க. ஒவ்வொருத்தருட்டையும் சொன்னேன், கேட்டவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் இப்படி அதிசயப்பட்டு பேசிக்கொண்டிருக்கிற போது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமா சொல்லலாமா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன ஆச்சரியம், மாதா தஜபூன், என்ன எதையோ அதிசயமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்று கேட்டார்கள். அப்போது நான் நடந்ததை சொன்னேன், யார் ரசூலுல்லாஹ், நாங்கள் கனவு கண்டேன், அந்த கனவில் இப்படி பார்த்தேன், ஷஹீதானவர் இரண்டாவது அழைத்து செல்லப்பட்டார், சாதாரணமாக வாழ்ந்தவரை முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து சென்று விட்டார்கள் என்று சொன்னேன். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த இரண்டாவது மௌத்தானாரே, அவர் ஒரு ரமலானை பெற்றுக்கொண்டாரா என்று கேட்டார்கள். இப்ப நாங்கள் சொன்னோம், நாம் யா ரசூலுல்லா, ஆமா அவருக்கு ஒரு ரமலான் கிடைச்சதுதான் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் ரசூலுல்லா கேட்டாங்க, அக்கது சஜத கதா வகதா, அவர் அந்த ரமலானில் இப்படி இப்படி எல்லாம் தொழுதாரா என்று கேட்டார்கள். இப்போ நாங்கள் சொன்னோம், ஆமாம் யா ரசூலுல்லா, இந்த ரமலானில் அவர் இப்படி இப்படி எல்லாம் தொழுதார் தான் என்று சொன்னோம். அப்படி சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியானால் அவருக்கும் ஷஹீதுக்கும் இடையே வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கிற வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸு ரமலானை பற்றி நினைக்கிற போதெல்லாமே நம்முடைய இதயத்தில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு ரமலான் நமக்கு வந்து போவதல்ல,
ரமலான் வந்து போகுது, ரமலான் வருது போ, வருஷா வருஷம் நோன்பு திறக்கிறோம், நோன்பு திறக்கிறோம், வருஷா வருஷம் சதர் செய்யறோம், வருஷா வருஷம் பெருநாள் கொண்டாடுறோம். ரமலான் வருஷா வருஷம் வந்து போகிறது. ஆனால் அந்த ரமலானை நாம் பெற்றுக்கொண்டு விடுவோமானால், அந்த ரமலான் எந்த அந்தஸ்தை நமக்கு தருகிறது என்றால், ஷஹீதையும் விட அதிகப்படியான அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த நபிமொழி நமக்கு உணர்த்துகிறது. ஒரு ரமலானுடைய சிறப்பை உணர்ந்துக்கிறதுக்கு இதை விட வேறொரு ஹதீஸ் தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினான மனிதன் அவன் சந்திக்கிற பருவ பொழுதுகளில் காலத்தில் ரமலானை விட சிறந்த காலம் வேற எதுவும் இல்லை. ஒரு முனாஃபிக்கானவனுக்கு ரமலானை விட மிக கஷ்ட காலம் வேறு எதுவும் இல்லை என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனாலே ரமலான் என்பது நமது வாழ்க்கையில் நமது அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு மாதம். அந்த நியத்தோட இந்த மாசத்தை நாம் வரவேற்போம். இது நம்மளை நாம கஷ்டப்படுகிற மாதம். மற்ற மாதம் கஷ்டப்படுறோமா இல்லைங்களா? இல்லை, மற்ற மாதத்தை விட அதிகமாக சாப்பிட்றோமோ, வகை வகையாக சாப்பிட்றோமோ? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த இஃப்தாருக்கு ஃபுட்டுன்னு போட்டு ஒரு ஐட்டம் போடுறாங்க பாருங்கள். நிற்கவே இல்லை, ராத்திரியிலேருந்து பார்த்துட்டே இருக்க முடியவே மாட்டேங்க. வரிசையாக ஒவ்வொரு பகுதியிலையும் இஃப்தாருக்கு தேவையான உணவுகள் அப்படின்னு போடுறாங்க பாருங்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணும், நாம் பசியாக தான் இருக்கிறோமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்து. அப்படி இருந்தாலும் நம்ம இஃப்தாரில் என்ன சாப்பிட்டாலும், சஹரில் என்ன சாப்பிட்டாலும், அல்லாஹ்வுக்காக நாம் பசியாக இருக்கிற நேரம் அதிகமானது. அதுவும் எப்படி பசியாக இருக்கிறாங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்துக்கிட்டார், கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்துக்கிட்டார். அவர் டாக்டர் நோன்பு வைக்கக்கூடாதுன்றார். ஒரு என்கிட்ட வந்து அழுதார், என் வாழ்க்கையில் எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ரமலானில் நோன்பு வைக்காமல் இருந்தது இல்லையே, இப்போ டாக்டர் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. நான் நோன்பு வச்சுட்டு முடியலன்னா விட்டுருட்டுமா என்று கேட்கிறார். அப்போ எவ்வளவு தூரம் மக்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது? பசியாக இருப்பதில், தாகத்தை பொறுத்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறது? இப்போ அல்லாஹ்வுக்காக இவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டு நாம் இபாதத் செய்கிற சந்தர்ப்பத்தில், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற சந்தர்ப்பத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இது நமது அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறது. ரமலான் நமது மரியாதையை உயர்த்துவதற்காக வந்திருக்கிறது. அல்லாஹு தஆலா நமக்கு தந்த எல்லா வணக்க வழிபாடுகளுமே அப்படித்தான். தொழுகையாகட்டும், ஹஜ்ஜாகட்டும், ஜகாத்தாகட்டும், அனைத்து வழிபாடுகளுமே அது நமது அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வந்ததுதான். எல்லா வழிபாடுகளும் நமது அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வந்ததுதான். யாதும் அல்லாஹ்வுக்கு தேவைன்னு அல்ல. நம்ம 1000 ரகாத்து தொழுதுறதுனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒரு புகழ் கூடிவிட போகுதா? இல்லை. நம்ம வருஷம் பூரா நோன்பு வச்சா கூட அல்லாஹ்வுடைய கசானால எதுவும் கம்மியாக போறது கிடையாது. எனவே என்னென்ன வணக்கங்களை நாம் செய்கிறோமோ, அந்த வணக்கங்கள் அத்தனையும் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காகத்தான். தொழுகை நமது அந்தஸ்தை உயர்த்துதா இல்லையா? உயர்த்துதா இல்லையா? தொழுகிற நேரத்திலேயாவது சுத்தமா இருக்கிறங்க, தொழுகிற நேரத்திலேயாவது சுத்தமா இருக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ் சுத்தமா இருக்கா இல்லையா? தொழுகையாலிங்கிறவர் அவர் தொழுகிற நேரத்திலாவது சுத்தமாக இருக்கிறாரா இல்லையா? மன அமைதி கிடைக்கிறதா இல்லையா? அந்த தொழுகிற நேரமாவது அவருக்குரியதாக இருக்கிறதா இல்லையா? நாம் வாழ்ற காலத்தில் 24 மணி நேரத்தில் நமக்குரியது என்று நாம் கணக்கு பார்த்தோம் என்றால், நாம் அல்லாஹ்வை தொழுவதற்காக வந்து நின்ற நேரமாகத்தான் இருக்கும் இல்லையா? அப்ப நமக்குரியது என்ற நேரம் நாம் அல்லாஹ்வை, மற்றதெல்லாம் நம் குடும்பத்திற்குரியதாக, அல்லது நாம் வேலை பார்க்கிற ஆட்களுக்குரியதாக, வேறு வேறு காரியங்களுக்குரியதாக இருக்கும். அல்லாஹ்வை வணங்குவதற்காக வந்து நிற்கிற நேரம் நமக்குரிய நேரமாக இருக்கும் இல்லையா? அதனால தொழுகை யாருக்கு நன்மை? நமக்கு நன்மை. ஜகாத்து கொடுக்கிறமே, தான தர்மம் செய்யறமே, அது யாருக்கு நன்மை? ஜகாத்து யாருக்காக கொடுக்கிறோம்? ஜகாத்து கொடுக்கறத ஏழை வரி அப்படின்னு சில பேர் அர்த்தப்படுத்துவாங்க.
அந்த அர்த்தப்படுத்துதல் சரியானதல்ல. அது ஏழைகளுக்காக பணக்காரர்கள் இறக்கப்பட்டு கொடுப்பதல்ல. பணக்காரர்கள் அவர்களது சொத்துக்களை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக கொடுக்கிற காசு. அப்படித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொன்னான், குது மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே மக்களுடைய காசிலிருந்து அவர்களுடைய ஜகாத்தை எடுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அதுதான் ஜகாத்தை கடமையாக்கிய வசனம். அந்த வசனம் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லுது, அந்த காசை எடுங்க. குர்ஆன்ல வந்து இப்படி வாசகங்கள் இருப்பது அலாதியானது. இந்த மாதிரி வாசகங்கள் இருக்காது. சட்ட வாசகங்கள் எப்படி இருக்கும்னா அறிவுறுத்துற மாதிரி இருக்கும். தொழுங்கள், தொழுங்கள், நோன்பு வைக்கிறது உங்க மீது கடமையாக்கப்பட்டிருக்குது, ஹஜ் உம்ரா செய்யுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜகாத்த பத்தி சொல்லப்படும் போது அது ஆதிக்கம் தொனிக்கிற வார்த்தையில் இருக்கிறது. எப்படி வார்த்தை? குது எடுங்கள். அல்லாஹ் சொல்றான் எடுங்க, அவங்கள்ட்ட இருந்து வாங்குங்க அப்படிங்கிறான். அப்படி எடுங்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை அல்லாஹுத்தல்லா சமப்படுத்துறான். எதுக்கு எடுக்கணும்னா, துதஹிருஹும், அது அவர்களை சுத்தப்படுத்தும், அவர்களது பணத்தை சுத்தப்படுத்தும், ஒத்து ஜக்கீஹிம், அவர்களது இதயத்தையும் சுத்தப்படுத்தும். அவங்கள்ட்ட இருந்து காசை எடுங்க, அது அவர்களது பணத்தையும் இதயத்தையும் சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்றானே, அந்த இடத்துல ஜகாத் என்னங்கிறது நாம புரிஞ்சுக்க அல்லாஹ் வழிவகுக்கிறான். ஜகாத் ஏழை மீது இறக்கப்பட்டு நீங்கள் கொடுப்பதல்ல, உங்க காசையும் உங்க மனசையும் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நீங்கள் தருவது. இப்ப ஜகாத் யாருக்கு நன்மையாகும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, உங்க காசு உங்களுக்கு பிரியமானதா, உங்க பிள்ளைங்களோட காசு உங்களுக்கு பிரியமானதான்னு கேட்டாங்க. யார் காசு நமக்கு பிரியமானது? சஹாபாக்கள் சொன்னாங்க, அது எப்படி யார் ரசூலல்லா, எங்க காசு தான் எங்களுக்கு பிரியமானதுன்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதை நீங்கள் தர்மம் செய்தீர்களோ அது உங்களுடையது, எதை நீங்கள் விட்டு விட்டு மௌத்தானீர்களோ அது உங்களுடைய பிள்ளைகளுடையது என்று சொன்னார். எவ்வளவு அருமையா இந்த உலக வாழ்க்கையை மார்க்கம் நமக்கு புரிய வைக்குது. அப்ப ஜகாத்துங்கிறது யாருக்கானது, யாருக்கு நன்மையானது? நமக்கு நன்மையானது. தொழுகை நமக்கானது, ஜகாத்து நமக்கானது, ஹஜ்ஜும் நமக்கானதுதான். அது எப்படி நமக்கானது என்றதை நான் விளக்கி சொன்னா அது கொஞ்சம் விரிவானதாக ஆகிவிடும். இந்த தத்துவத்தை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நாம் செய்யக்கூடிய எந்த வணக்கத்தினாலும் அல்லாஹ்வுக்கு நன்மை இல்லை, நமக்கு தான் நன்மை. இந்த நன்மை நமக்கு தான். அந்த வகையில நம்மை உன்னதமான மனிதர்கள் என்கிற நிலைக்கு உயர்த்தி வைக்கக்கூடியது நோன்பு என்கிற வணக்கம். அல்லாஹு தஆலா அந்த நோன்பை ரமலானுடைய பிரதான கடமையாக அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். அதை பரிபூர்ணமாக நிறைவேற்றுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துடுவானா? சகோதரிகளே, நம்ம வாழ்க்கையில நம்முடைய அந்தஸ்தை அடைய தடையாக இருப்பது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற நெருக்கத்தை குறைக்க, நெருக்கத்தைக்கு தடையாக இருப்பது ஷைத்தான். அல்லாஹ்வுக்கும் நமக்கு இடையில் இருக்கிற நெருக்கத்தை குறைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது ஷைத்தான். அல்லாஹ் நமக்கு யாரு? அல்லாஹ் நமக்கு யாரு? நம்மள படைச்சவன். அல்லாஹ் நமக்கு நம்மள படைச்சவன். நம்ம தாய் தகப்பன் அப்ப என்ன செஞ்சாங்க? தாய் தகப்பன் தான் நமக்கு ஹயாத்தை கொடுக்கறாங்க என்றிருந்தால், நம்முடைய தாய் தகப்பன் தான் நமக்கு ஹயாத்தை கொடுக்கறாங்கன்னு இருந்தா அவங்க விரும்பின மாதிரி நாம பிறந்திருக்கணும். நம்ம தாய் நம்ம தகப்பன் நாம பொம்பளையா பிறக்கணும்னு நினைச்சிருக்கலாம், அல்லது நம்முடைய தகப்பன் பெண்ணா பிறந்த குழந்தைய ஆம்பளையா பிறக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அப்படி பிறந்ததா இல்ல? யார் நினைச்ச மாதிரி பிறந்தது? யார் கொஞ்சம் சொல்லுங்களேன், ஒன்னும் தப்பு இல்லை. யார் நினைச்ச மாதிரி பிறந்தது? எல்லாம் நினைச்ச மாதிரி. ஹயாத்தை கொடுக்கறது அல்லாஹ், ஹயாத்தை எடுக்கிறதும்
அல்லாஹ் தான். ரிஸ்க்கு கொடுக்கிறது, ரிஸ்க்கு கொடுக்கிறது அல்லாஹ்வா, அல்லாஹ் தான் தர்றானா, உறுதியா தான் சொல்றோமா? அப்ப நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சு ரிஸ்க்கு கிடைக்குதா, அல்லாஹ் கொடுத்து ரிஸ்க்கு கிடைக்குதா? ரொம்ப வெளிப்படையா சொல்லுங்களேன், எப்படி கிடைக்குது? அல்லாஹ் குர்ஆன்ல கேக்குறான், அஅன்தும் தஸ்ரவுனஹு அம் நஹ்னு ஸாரிகூன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா நான் விவசாயம் செய்கிறேனா? கேள்வி நல்லா இருக்கு பாருங்க, நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா நான் விவசாயம் செய்கிறேனா? இந்த ஆயத்தை இன்னைக்கு நம்ம சரியாக விளங்கிக்கிட்டோம்னா ரமலான் நமக்கு முழுசா கிடைச்சிடும். நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா நான் விவசாயம் செய்கிறேனா? இப்ப பதில் சொல்லுவோம், யார் விவசாயம் செய்யறா, யார் விவசாயம் செய்யறா? விவசாயி, உழவன் விவசாயம் செய்கிறான், விவசாயம் செய்கிறான், கரெக்ட் தானே? அல்லாஹ் விவசாயம் செய்யறான், உழவன் அல்லவா விவசாயம் செய்யறான் அப்படின்னு நமக்கு தோணுது. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க சொல்றான் அல்லாஹ், அங்கதான் நம்முடைய சிந்தனைக்கு அல்லாஹ் இந்த கேள்வியை வைக்கிறான், ஒரு உழவன் என்ன செய்கிறான்? உழவன் நிலத்தை சீர் செய்கிறான், இங்க எல்லாம் உழவு நல்ல தெரிஞ்ச பகுதி தான். உழவன் என்ன செய்கிறான்? நிலத்தை சீர் செய்கிறான், நடவு நாடுகிறான், விதை போடுகிறான். விதை போட்ட பிறகு பயிர் முளைக்கிற போது அதை பாதுகாக்கிறான், கண்ணை பாதுகாப்பது போல அவன் பயிரை பாதுகாக்கிறான் இல்லையா? இதானே ஒரு விவசாயி செய்யறது. அந்த விதைக்கிற விதை முளைத்து வருவதற்கு யார் காரணமாக இருக்கிறா? அதுதான் விதைகளை முளைக்க செய்பவன், விதைகளை முளைக்க செய்யறவன் யாரு? அல்லாஹ் தானே. அதை தான் அல்லாஹ் கேட்கிறான், நீ விவசாயம் பண்றியா நான் விவசாயம் பண்றோம்? சூரத்து வாக்கியால, சூரத்துல் வாக்கியால இந்த ஆயத்து இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வறுமையே வராதுன்னாங்க. ஏன்னா இதுல இந்த ரிஸ்க்கை பற்றிய சிந்தனை இருக்கிறது. ரிஸ்க்கை பற்றிய சிந்தனை தான் நம்மை பல தரத்திலும் பல நிலைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. நான் சம்பாதிக்கணும், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தை வாழ வைக்கணுங்கிற சிந்தனை தான், என்னுடைய குடும்பத்துக்கு வேணும் அப்படிங்கிற சிந்தனை தான் பல நிலைகளில் நம்மை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றத்திலிருந்து நம்மை நிதானப்படுத்துகிற ஒரு அத்தியாயம் சூரத்துல் வாக்கியா அத்தியாயம். அல்லாஹ் அந்த வாக்கியா அத்தியாயத்தில் கேட்கிறான், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா நான் விவசாயம் செய்கிறேன். யார் விவசாயம் பண்றா இப்ப சொல்லுங்க, யார் விவசாயம் பண்றா? இப்ப அடுத்து கேட்கிறேன், ரிஸ்க்கு தேடுறது நாமளா அல்லாஹ்வா? ரிஸ்க்கு தர்றது, ரிஸ்க்கு நாம தேடுறோமா அல்லாஹ் தர்றானா? நாம பாருங்க, ரெண்டு பேர் ஒரு கடை வைக்கிறார்கள், ஒரு கடை தெரு, நல்ல வியாபாரம் நடக்கிற ஒரு கடை தெரு, ரெண்டு பேர் ஒரு கடை வைக்கிறார்கள், ரெண்டு கடையிலும் அவர் எவ்வளவு சரக்கு போட்டிருக்காரோ அதே சரக்கு இவரும் போட்டிருக்காரு, அவர் எவ்வளவு ஆட்கள் வச்சிருக்கிறாரோ அதே ஆட்கள் இவரும் வச்சிருக்கிறாரு, அவர் எப்படி டெக்னிக் கையாள்றாரோ அதே டெக்னிக் இவரும் கையாண்டிருக்கிறாரு. ஒருத்தருக்கு வியாபாரம் நடக்குது, இன்னொருத்தருக்கு வியாபாரம் நடக்க மாட்டேங்குது. நடக்குதா இல்லையா? எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வியாபாரம் நடக்குது இல்லையே? ஒருத்தருக்கு நடக்குது, இன்னொருத்தருக்கு நடக்குறது இல்லைன்னா ரிஸ்க்கு யார் கொடுக்கறா? அல்லாஹ் கொடுக்கறார். அருமையானவர்களே, இது வெறும் வெறும் கருத்தாக இருக்கக்கூடாது, இது நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கிறது, நம்முடைய சிந்தனையை ஆக்கிரமித்திருக்கிறது. நமக்கு ஹயாத்தை கொடுத்தவன் அல்லாஹ், நமக்கு ரிஸ்க்கு கொடுத்தவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா நிலையிலும் முன்னிலைப்படுத்தி வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அதை உணர்வதற்கு தடையாக இருப்பவன் ஷைத்தான். ஹஜ்ஜுக்கு போறாங்களே, ஹாஜிக முதல்ல இஹ்ராம் கட்டுவாங்க. ஹஜ்ஜுக்கு போறவங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்க இல்லையா, பார்த்துருக்கீங்களா இல்லையா, இஹ்ராம் கட்டுவாங்க. இஹ்ராம் கட்டுதல் அப்படின்னா அல்லாஹ்வுக்கு சில வணக்க வழிபாடுகளை செய்வதற்கு நான் தயாராயிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஹஜ்ஜு எதுல ஆரம்பிக்குதுன்னா இஹ்ராம் கட்டுறதுல ஆரம்பிக்குது. ஹஜ்ஜு எதுல முடியுதுன்னா ஷைத்தான கல்லடிக்கிறதுல முடியுது. ஹாஜி கடைசியா ஹஜ்ஜினுடைய கடமையை எப்ப முடிப்பாரு? ஷைத்தான கல்லடிச்சு 10ஆம் நாள்ல கல்லடிப்பாரு, 12ஆம் நாள்ல கல்லடிப்பாரு, ஷைத்தான கல்லடிச்சு முடிப்பாரு. அது எதை உணர்த்துவதற்காகனா,
ஒரு ஹாஜி அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்குரியது என்று ஆக்குகிற போது அதற்கு தடையாக நிற்கிறவன் யாரு? சைத்தான். அப்ப அவருடைய வாழ்க்கையில அவர் பிரதானமாக கருத வேண்டியது சைத்தானை ஒதுக்குவதற்கு அவர் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல நமக்கு எல்லாம் தருகிறவன் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வோடு நாம் நெருங்குவதற்கு பெரும் தடையாக இருக்கிறவன் சைத்தான். அந்த சைத்தான வாழ்க்கையிலிருந்து விரட்டுறதுக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது பசி. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதனுடைய இரத்த நாளங்கள் எல்லாவற்றிலும் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஹதீஸ் தெரியுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, மனிதனுடைய இரத்த நாளங்கள் அனைத்திலும் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இந்த ஹதீஸுக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த ஹதீஸுக்கு அடுத்து ஒரு பார்ட்டும் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு பாட்டும் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த ஷைத்தான் ஓடக்கூடிய இடங்களை நீங்கள் பசியால் நெருக்கடிக்குள்ளாக்குங்கள். ஷைத்தான் இரத்த நாளம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறான் இல்லையா, இரத்த நாளம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ஷைத்தானை நீங்கள் பசியால் நெருக்கடிக்குள்ளாக்குங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நம்ம அந்த பசியாடு இருக்கிறோமே, பசியோடு இருக்கும்போது எந்த மனுஷனுடைய அகம்பாவமும் கொஞ்சம் அடங்கி போகுதா இல்லைங்களா? இல்லைங்களா? காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் நல்லா இருப்போம் இல்லையா? 8 மணி வரைக்குமா 11 மணி வரைக்கும் நல்லா இருப்போம். 11 மணிக்கு மேலே இல்லை லுஹர் வரைக்கும் கூட நல்லா இருப்போம். லுஹருக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் ஒடுங்கி போயிடும். போதுமா இல்லையா? இந்த பசி நம்மை ஷைத்தானுடைய அனைத்து வகையான அவனுடைய தந்திரங்களில் இருந்தும் நம்மை கட்டுப்படுத்துகிறது. நான் ஒரு தத்துவத்தை சொல்றதுக்கு தான் இவ்வளவு விஷயம் சொல்றேன். நம்ம மார்க்க என்ன சொல்லுது, இந்த ரமலான பயன்படுத்தி உங்களை உயர்த்தி கொள்வதற்காக அல்லாவோடு நெருக்கமாக்கிக் கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு தடையே ஷைத்தான் தான். இந்த ஷைத்தானுடைய தடையை நீங்கள் தகர்த்து விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய மலக்கவுத்தோடு நீங்கள் நெருக்கமாகி விடுவீர்கள், அல்லாஹ்வுடைய ராஜ்யத்தோடு நீங்கள் நெருக்கமாகி விடுவீர்கள். ஷைத்தான் தானுங்க எல்லா இடத்துலையும் வந்து நிற்கிறான். நமக்கு தலைக்கருவம் யாரால வருது? கருவம், அகம்பாவம், தற்பெருமை எல்லாம் யாரால வர்றது? சைத்தானால வருது. ஃபித்னா, ஃபசாது எல்லாம் யாரால வர்றது? சைத்தானால வருது. எதுவெல்லாம் நம் வாழ்க்கைக்கு தடையாக இடையூறாக இருக்குதோ அதெல்லாம் சைத்தானால வருது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சைத்தானுடைய வழியை அடைங்க. அதுக்கான ஒரு வழிதான் நோன்பு. நம்ம மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நோன்புங்கிறது 8 உறுப்புகளை கட்டுப்படுத்தினால் மாத்திரமே நோன்பு பரிபூர்ணமான நோன்பாகும். 8 உறுப்புகளை கட்டுப்படுத்தினால்தான் நோன்பு பரிபூர்ணமான நோன்பு. இதுல 2 உறுப்புகள் இயல்பாக நோன்பு வச்சாலே கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மீதி யார நாம கட்டுப்படுத்தணும்? இந்த 8 நாம சேர்த்து கட்டுப்படுத்தலைன்னா ஒரு ஆள் நோன்பு வைக்காம இருக்கிறதும் வைக்கிறதும் ஒண்ணுதான். நோன்பு வைக்காம இருக்கிற ஒரு ஆளு இந்த 8 உறுப்புகளை கட்டுப்படுத்தி இருந்தாருன்னு வைங்களேன், வச்சிருக்கிற ஆளை விட அவர் சிறந்தவர். மார்க்க சட்ட அறிஞர்கள் சொல்லுவாங்க, நோன்பு 8 உறுப்புகளை கட்டுப்படுத்த வேண்டும். அந்த உறுப்புகளை அது கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த உறுப்புகளை கட்டுப்படுத்தி நோன்பு வைக்காமல் இருப்பவர் சிறந்தவர். நான் சொல்ற கருத்து புரியுதா இல்லைங்களா? நோன்பு வைக்காமல் இருப்பவர் சிறந்தவர். நோன்பு இயல்பாக 2 உறுப்புகளை கட்டுப்படுத்துது, ஒன்னு வயிறு, இன்னொன்னு நம்முடைய மர்மஸ்தானம் இல்லையா. நோன்பா இருக்கும்போது நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சாப்பிட மாட்டோம் இல்லைங்களா? நோன்பா இருக்கும்போது சாப்பிட மாட்டோம். நோன்பு நேரத்தில் மனைவியோடு உறவு கொள்வதும் தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய மர்மஸ்தானம் இது ரெண்டும் தடுக்கப்பட்டிருக்கு. நோன்பு வச்சா இந்த ரெண்டும் இயல்பாக தடுக்கப்பட்டிருக்கும். மார்க்கம் சொல்லுது, இது ரெண்டு மட்டுமல்ல, இன்னும் 6 உறுப்புகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். முதலாவது கண், பார்வை. அருமையான சகோதரர்களே, நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நாம் வாழ்கிற இந்த காலத்தில் இளைஞர்கள் என்று மாத்திரமில்லை,
வயதானவர்கள் முதியவர்கள் எல்லோரும் செல்போனுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். இந்த செல்போன் என்பது எல்லா வகையிலும் நம்முடைய பார்வையை பாவம் செய்ய வைக்கக்கூடியதாக இருக்கிறது. தாய்மார்கள் இங்கே இருக்காங்க, அவங்களும் இப்போ எப்படி ஆயிட்டாங்க, செல்போனுக்கு அடிமைகளாக ஆயிட்டாங்க. சமைக்கிறதா இருந்தால் கூட செல்போன் வச்சுக்கிட்டே சமைக்கிற, ஒரு பசங்க சாப்பிட்றதா இருந்தால் ரெஸ்டாரண்டில் பார்க்குற அன்னைக்கு ஒரு அம்மா சாப்பாடு வச்சுருக்காங்க, பையனை வந்து இப்படி காமிச்சு கொடுக்குறாங்க, இப்படி காமிச்சு கொடுக்குறாங்க, அதை பார்த்துட்டே அவன் சாப்பிட்றான். அதில் நான் பார்த்தேன், எங்கள் பக்கத்தில் அவன் அத்தாக்காரரு கார் கீயை பக்கத்தில் வச்சுருக்காரு, அந்த பையன் அதை எடுத்து கடிக்கிறான், அதுக்கப்புறம் தான் அது கார்க்கே இந்த இடத்த கீழே விடாமன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு இன்றைக்கி நிலைமை போய்கிட்டு இருக்கு. செல்ஃபோன் நம்மளை வந்து எல்லா நிலையிலும் நம்மளை ஆட்கொண்டுருச்சு. காலையில் எழுந்த உடனே நம்ம எடுத்து பார்க்கறது, கண்மூடிக்கிறது செல்ஃபோன் திரையில தான், நாம் கண்மூடுறதும் செல்ஃபோன் திரையில தான். இது நீங்கள் நல்ல, நானும் அப்படித்தான், நம்ம எல்லாரும் அப்படி இருக்கிறோம். இந்த நேரத்தில் பார்வையை கட்டுப்படுத்துவது நோன்பினுடைய பிரதான அம்சம் என்று மார்க்க அறிஞர்கள் வலியுறுத்துகிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னதுரு ஸஹமுன் மின் ஸிஹாமி இப்லீஸில் மஸ்மூம், பார்வை என்பது ஷைத்தானின் விஷம் தீட்டப்பட்ட அம்பு, ஷைத்தானுடைய விஷம் தீட்டப்பட்ட அம்பு என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நோன்பை கடைபிடிப்பதற்கு வயிற்றையும் நம்முடைய மர்ம உறுப்பையும் அல்லாஹு தஆலா இயல்பாக கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். நாம நம்முடைய பார்வையை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. எனக்கு இருக்கிற நேரத்தில் நான் இதை விவரித்து சொல்ல முடியாது, விவரித்து சொல்ல வேண்டிய தேவையும் கிடையாது, அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த ஷைத்தான் நம்மை ஆக்கிரமித்து இருக்கிறது. எனவே இந்த ரமலானுடைய பரக்கத்தான பொழுதுகளில் இந்த செல்போனில் தேவையற்றவைகளை நான் பார்க்க மாட்டேன் என்று ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோமானால் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற திரைகளில் ஒன்று அகன்றுவிடும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. நோன்பை பற்றி அறிஞர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற ஹிஜாபை தகர்க்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கு நமக்கு இடையில பல தடைகள் இருக்கிறது, அந்த தடைகளை தகர்க்கக்கூடிய சக்தி நாம் வைக்கிற நோன்புக்கு இருக்கிறது என்பார்கள். அதில் ஒன்று இந்த பார்வையை கட்டுப்படுத்துவதன் வழியாக கிடைக்கலாம். ஒரு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாங்களா, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நான் தேவையில்லாததை பார்க்க மாட்டேன், பொருத்தம் இல்லாததை பார்க்க மாட்டேன், ரமலானுடைய கண்ணியத்துக்கு பங்கம் விளைவிக்கக்கூடியதை நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டா நாம வரவேற்கிற இந்த வரவேற்பு அர்த்தமுடையதாக ஆகிவிடும். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானா. இப்ப பார்வையை கட்டுப்படுத்து, ஆறு உறுப்புகளை நாம் கட்டுப்படுத்தணும். ஒன்னு பார்வை, ரெண்டாவது நம்முடைய காது. காதிலும் அப்படித்தான், காதில் கேட்பது என்பது சாதாரணமானதல்ல. யாரோ பேசுகிறார்கள், நாம கேட்கத்தான செய்தோம் என்று சும்மா இருக்க முடியாது சகோதரர்களே. பேசுகிறவர்களுக்கு கிடைக்கிற பாவத்திற்கு நிகரான பங்கு கேட்பவருக்கும் உண்டு என்று நம் மார்க்கம் சொல்லுகிறது. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது நயவஞ்சகர்களில் சிலர் ஒரு அவதூறு பரப்பிட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நயவஞ்சகர்களில் சிலர் ஒரு அவதூறு செய்தியை பரப்பிட்டாங்க. இந்த அவதூறு செய்தியை முஸ்லிம்களிலும் சிலர் தெரியாமல் பேசிட்டாங்க. அதுல நாலு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா கசையடி கொடுக்குமாறு அல்லாஹ் உத்தரவிட்டான். 80 கசையடி கொடுக்கப்பட்டது நாலு நல்ல சஹாபாக்களுக்கு. அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பேச்சுவார்த்தையில பங்கெடுத்துட்டாங்க. சாதாரணமா வரலாறு எழுதும் போது பேச்சுவார்த்தையில பங்கெடுத்துட்டாங்கன்னு தான் வரும். ஆனா பங்கெடுத்தார்கள் என்றால் அவங்க பேசல, பேசுற இடத்துல இருந்தான். அது எங்க வெளிப்படுதுன்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பொறுப்பிலே மிஸ்தஹ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரும் இந்த பேச்சில பங்கெடுத்தாருங்கிறதுக்காக 80 கசையடி கொடுக்கப்பட்டுச்சு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுடைய வீட்டில தான் மிஸ்தஹ் ரலியல்லாஹுடைய குடும்பமே இருந்துச்சு. மிஸ்தஹ் ரலியல்லாஹுன்னு கூப்பிட்டா, வா உன் மனைவியை கூப்பிடு, உன் பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிடு, பொட்டியை கட்டு, வெளியே போ அப்படின்னா. அவர் வீட்டில தான் தங்கி இருந்தார். என் வீட்லயே தங்கிட்டு நான் கொடுக்கிற காசையே சாப்பிட்டுட்டு என் மகளுக்கு எதிராகவே நீ பேசுவியா, கூப்பிடு கிளம்பு அப்படின்னாரு. அப்ப அவர் சொன்னாரு,
நான் ஒண்ணும் பேசலையே. மாத்தக்கல்லம், நான் ஒண்ணும் பேசலையே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், வல்லஹித்த, நீ பேசல, ஆனா அப்படி பேசப்படும் போது நீ சிரித்தாய் என்று சொன்னார். எதுல இருந்த சிரிச்ச, அந்த உட்கார்ந்துகிட்டு சிரிச்ச கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொன்னான், அவர் ஏதோ அப்படி செஞ்சுட்டு போயிட்டாரு, நீங்க பெரியவங்க, அப்படி எல்லாம் அவங்களை வெளியேற்ற வேண்டாம்னு அல்லாஹ் சொன்னான். அதுக்கப்புறம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவரை சேர்த்துக்கிட்டாங்கிறது ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் நாம் பார்க்கிற செய்தி என்னன்னா, அவர் அந்த பேச்சுவார்த்தையில கலக்கல, அந்த பேச்சை இன்னொருத்தர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல, அந்த கூட்டத்தில் இருந்தார், உட்கார்ந்து அவர் பேசுகிற போது சிரித்தார். சிரித்ததற்கு அவருக்கு எவ்வளவு தண்டனை. அதனாலே சகோதரர்களே, காதையும் நாம் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். சகோதரிகள் தாய்மார்களுக்கு சொல்லுவேன், யாராவது ஒரு பெண்ணை பக்கத்து வீட்டுக்காரங்க அடுத்தவங்களை பத்தி ஏதாவது சொன்னா, நாம பேசாம உட்கார்ந்துகிட்டு காதால கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா பொழுது போகும்னு நினைச்சா அந்த பாவத்துல நமக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த நோன்பிலே நாம் கட்டுப்படுத்த வேண்டிய இரண்டாவது உறுப்பு நம்முடைய காது, மூணாவது நம்முடைய நாக்கு. மூணாவது நம்ம நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்தணும். நாக்கை வந்து நாக்கை கட்டுப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம், நம்முடைய பேச்சை தேவையில்லாத விஷயங்கள் பால் பேச்சை கட்டுப்படுத்தணும். பேச்சுங்கிறது எந்த ஒரு ஆலையும் கொல்லக்கூடிய பெரிய ஆயுதம் இல்லையா? அது எவ்வளவு தூரம் ஒரு மனுஷனை பாதிக்கக்கூடியது நமக்கு தெரியும். நாவினால் சுத்தப்பும் ஆறாதே அப்படின்னு வள்ளுவர் சொன்னாரே, அந்த அளவுக்கு தீயை விட, தீ ஏற்படுத்துகிற பாதிப்பை விட கொடுமையான அனலை கக்கக்கூடிய சக்தி நம்முடைய நாக்குக்கு இருக்கு. ரமலானில் நாம் அதை கட்டுப்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. ரமலான்ல கோபம் வரும், ரமலான்ல பசியோட இருக்கும்போது கோபம் வருமா இல்லைங்க? யாராவது ஒன்று சொல்லிட்டு ஆத்திரவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால தான் நமக்கு சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தா, உங்களை ஏசினால், நீங்க என்ன சொல்லுங்க, நான் நோன்பாளின்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, அதுக்கு காரணம் அதுதான். நாக்கு துருத்திக்கிட்டு நிற்கும், கோபத்துல நாக்கு துருத்திக்கிட்டு நிற்கும், பசியில நான் இருக்கிறேன், அந்த நேரத்துல நீ இப்படி செய்றியா அப்படின்னு இருக்கும். நாக்கை கட்டுப்படுத்திக் கொள்வோம், அல்லாஹ் தௌஃபிக் செய்வானாக. அப்ப நம்முடைய கண்ணு, நம்முடைய காது, நம்முடைய நாக்கு, இந்த மூணு. அதுக்கப்புறம் நம்முடைய இதயம். இதயத்திலையும் தப்பான எண்ணங்கள் வராமல், சிந்தனைகள் வராமல் இதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்ம இதயத்தை பரிசுத்தமா வச்சிருந்தாலே நமக்கு சொர்க்கம் கிடைச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, இதோ பாருங்க, இந்த வழியா ஒருத்தர் கையில செருப்பு பிடிச்சிட்டு வருவாரு, அவர் சொர்க்கவாசின்னாங்க. ரெண்டாவது நாளும் ரசூல்லா சொன்னாங்க, இப்ப ஒருத்தர் இப்படி வருவாரு, அவர் சொர்க்கவாசின்னாங்க. மூணாவது நாளும் ரசூல்லா சொன்னாங்க, இப்படி ஒருத்தர் வருவாரு, அவர் சொர்க்கவாசின்னாங்க. மூணு நாளும் வந்த ஒரு சஅத் ரலியல்லாஹு தஆலா, ஒரு சஹாபி, அவருக்கு பின்னாலேயே போனாரு. இவர் என்ன அப்படி நல்லது செய்யறாரு அப்படின்னு பார்க்கறதுக்காக பின்னாலேயே போனார். அவர் வீட்டுல பர்மிஷன் வாங்கி ஒரு நாள் தங்கினாரு. இவர் ராத்திரியில என்ன இபாதை செய்யறாருன்னு பாக்குறதுக்காக தங்கினாரு. இந்த ஹதீஸ் நீண்டு வருது. அவர் பார்த்தா விசேஷமா ஒன்றும் செய்யலை. மறுநாள் காலையில அந்த சஹாபிட்டே கேட்டாரு, மூணு நாளா உங்களை ரசூல்லா சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, நீங்க என்னமோ விசேஷமா செய்யறீங்கன்னு நினைச்சு நான் உங்க கூட வந்து தங்கி பார்த்தேன், அப்படியெல்லாம் நீங்க ஒன்றும் விசேஷமா செய்யலையே என்று கேட்டபோது அந்த சஹாபி சொன்னார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பத்தி சொன்னாங்களா, ரொம்ப சந்தோஷம், எங்கிட்ட எந்த அமலும் இல்லை, ஆனால் யாரை பற்றியும் நான் தப்பாக நினைப்பதில்லை என்றவர் சொன்னார். எதற்கும் இடம் கொடுக்காமல் இதயத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இது எத்தனாவது? நாலாவது. கை, கால். அஞ்சாவது, ஆறாவது. அஞ்சாவது கை, ஆறாவது கால். கையால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த செயலையும் செய்யக்கூடாது, கால் அல்லாஹ்வுக்கு மாற்றமான எந்த இடத்துக்கும் போகக்கூடாது. இந்த ஆறு உறுப்புகள், இது நாம் கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஆறு உறுப்புகள். அல்லாஹ் இயல்பாக கட்டுப்படுத்தினது ரெண்டு, நாம் கட்டுப்படுத்த வேண்டிய
ஆறு உறுப்புகள், இப்படி எட்டு உறுப்புகள் கட்டுப்படுத்தப்பட்டால்தான் ஒரு நோன்பு நோன்பாக அமையும் என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிற போது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே. இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நோன்பு இருக்குமானால் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற திரை விலகமா விலகாதா? நோன்பு நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கிற திரையை விலக்கக்கூடியது. அந்த திரை, இந்த கட்டுப்பாடுகள் இருக்குமானால் தானாக அந்த திரை விலகிவிடும் நோன்பு. அதனாலதான் அல்லாஹ் சொன்னான், நோன்பு எனக்குரியது, நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு கூலி தருகிறேன். தொழுகைக்கு எவ்வளவு கூலின்றது மலக்குகளுக்கு தெரியும், ஜகாத்துக்கு எவ்வளவு கூலிங்கிறது மலக்குகளுக்கு தெரியும், ஹஜ்ஜுக்கு எவ்வளவு கூலிங்கிறது மலக்குகளுக்கு தெரியும், நோன்புக்கு எவ்வளவு கூலிங்கிறது மலக்குகளுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருத்தருடைய நோன்புக்கு எவ்வளவு கூலின்னு நான் தீர்மானிக்கிறேன், ஏன்னா அந்த நோன்பு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே இந்த நோன்பு என்பது அல்லாஹ்வோடு நம்மை நெருக்கமாக்கி கூடாது. நோன்பு மாத்திரம் அல்ல, ரமலானில் நாம் நிறைவேற்றக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற திரையை அகற்றக்கூடியது. இரவு நேரத்தில் நாம் நின்று தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற திரையை அகற்றக்கூடியது. தர்மங்கள் செய்கிறோம், தான தர்மங்கள் செய்கிறோம், அது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற திரையை அகற்றக்கூடியது. இந்த திரை அகலும் போது அதுல நமக்கு என்ன ஒரு செய்தி வருதுன்னா, என் வாழ்க்கையில அல்லாஹ்வை நான் முதன்மைப்படுத்துறேன் அப்படின்னு ஒரு மூமின் ரமலானில் நிரூபிக்கிறாரா இல்லையா? தொழுகிற நேரம் நோன்பு வைக்கும் போது அவர் யார முதன்மை, யாருக்காக நோன்பு வைக்கிறாரு, யாருக்காக நோன்பு வைக்கிற? அல்லாஹ். ராத்திரி நேரத்துல நின்று தொழுகிறாரு, ராத்திரி எல்லாம் போய் தூங்குறவரு ராத்திரி நேரத்துல நின்று தொழுகிறாரு. தஹஜ்ஜுதுடைய தொழுகை, அருமையான சகோதரர்களை நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்வேன், தஹஜ்ஜுதுடைய நேரத்துல இந்த டிவி போட்டு பயான் கேட்கிற பழக்கம் இருக்க தேவையே இல்லை சகோதரர். ரமலான சிறப்பா கழிக்கணும்னா ராத்திரி நேரத்துல டிவி போடுறத நிறுத்திடுவோம், டிவியை ஃபுல்லாவே நிறுத்திடலாம். பயானெல்லாம் நம்ம பின்னாடி கேட்டுக்கலாம், எப்ப வேணாலும் யூடியூப்ல கேட்டுக்கலாமா இல்லையா? தஹஜ்ஜுதுடைய நேரம் எப்படிப்பட்டதுன்னா, மந்திர பொழுது, அல்லாஹ்வுக்கும் நமக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு மந்திர பொழுது, அது துஆ கேட்பதற்கும் தொழுகைக்குமான பொழுது. எந்த இறைநேசரும் தஹஜ்ஜுது தொழாமல் இறைநேசரானதில்லை. நான் அதுக்கு நிறைய அதுக்கு சொல்லலாம், அது பத்தி உங்களுக்கு தெரியும். நம்முடைய முகம் வெளிச்சமாகிவிடும். அல்லாஹு தஆலா சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லுகிற போது, சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், சொர்க்கவாசிகளுடைய அடையாளம் அவர்களுடைய முகத்தில் தெரியும், வெளிச்சத்தில் தெரியும் என்கிறார். அது எதனால் தெரியும் என்பதை விளக்குகிற போது, தஹஜ்ஜுது தொழுதால் நமது முகத்தில் ஒரு வெளிச்சம் வரும், அந்த முகத்து வெளிச்சம் நம்மை சொர்க்கத்தில் நம்மை அடையாளப்படுத்தும் என்று அறிஞர்கள் சொல்வார். எனவே தஹஜ்ஜுது தொழுகிறது, தராவீஹ் தொழுகிறது, தஹஜ்ஜுது தொழுகிறது, இரவு நேரத்தில் கொஞ்ச நேரத்தை அல்லாஹ்வுக்குன்னு ஒதுக்கும் போது அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற திரை கொஞ்சம் விலகுகிறது. அந்த தஹஜ்ஜுது தொழுகிற போது இப்ப சஹருக்கு எந்திரிச்சு ஒரு 4 ரக்அத் தொழுதிடலாம், சஹருக்கு எந்திரிச்சு ஒரு 4 ரக்அத் தொழுதிடலாம், குறைஞ்சபட்சம் நேரம் இல்லைன்னு வைங்கள, சஹர் சாப்பிட்டுட்டாவது ஃபஜ்ர் வரைக்கும் இருக்கிற நேரத்தில் ஒரு 4 ரக்அத் தொழுதிடலாமா இல்லையா? வீடுகளில் ஒரு முசல்லா விரித்திருக்கட்டுமே, தந்தை தொழட்டும், பிள்ளைகள் தொழட்டும், வரக்கூடிய மருமகன்கள் மருமகள்கள் தொழட்டும், ஒரு வீட்டில் அப்படி ஒரு தொழுகை நடக்கும் என்றால் அந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடு அல்லவா? அந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடாகாதா? எனவே ஒரு வீட்டை நாம் அல்லாஹ் ஒரு வீட்டை நாம் அல்லாஹ்வை நினைவுபடுத்திக் கொள்கிற ஒரு இல்லமாக ஆக்கிக் கொள்வதற்கு வீட்டை நாம் இப்படி தொழுதா அது சிறப்பானது. ரெண்டாவது துவா கேட்கணும், தஹஜ்ஜுதுடைய நேரம் துவா கேட்பதற்கு சிறப்பான நேரம். நமக்கு ஏற்கனவே நோன்பு திறக்கிற நேரம் துவா கேட்பதற்கு சிறப்பான நேரம். அதே போல தஹஜ்ஜுது நேரம் நாம எதையுமே வேண்டும்னு அல்லாட்ட தான் கேட்கணும் இல்லைங்களா? அல்லாஹ் கொடுக்கிற போது அது பரிபூர்ணமான கொடுத்தலாக இருக்கும். அல்லாஹ் தந்தா பரிபூர்ணமான தருதலாக இருக்கும். இப்ப ஒரு மனுஷர்கிட்ட கேட்கிறோம், அவர் எவ்வளவு கொடுப்பாரு? அவருடைய தரத்துக்கு ஏற்ப கொடுப்பாரு. சாதாரண ஆளா இருந்தா 1000 ரூபா. இப்ப கஞ்சி, நம்ம ஊர் பக்கமெல்லாம் கஞ்சி வசூலுக்கு போவாங்க. கஞ்சி வசூலுக்கு போனா ஒருத்தர் 1000 கொடுப்பாரு, ஒருத்தர் 5000 கொடுப்பாரு, ஒருத்தர் 10000 கொடுப்பாரு. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய தரத்துக்கு கொடுக்குறாங்களா இல்லையா? நாம யார்கிட்ட கேட்கிறோம்? யார்கிட்ட கேட்கிறோம்? அல்லாட்ட கேட்கிறோம். அப்ப அல்லாஹ் யாருடைய தரத்துக்கு தருவான்?
அல்லாஹ் நம்முடைய தரத்துக்கு தர மாட்டான். நாம பாவியாக இருக்கலாம், நாம் எதற்கும் உதவாதவனாக இருக்கலாம், நாம் எப்போதுமே தீய சிந்தனைகளில் இருப்பவராக இருக்கலாம். அல்லாஹ் நாம் அவனிடத்தில் கையேந்துகிற போது தருவதற்கு அல்லாஹ் நமது தரத்தை பார்ப்பதில்லை, அல்லாஹ் தன்னுடைய தரத்தை பார்க்க அவனுடைய தரத்திலே அல்லாஹ் கொடுக்கிறார். அருமையானவர்களே, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா, ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மா ஃபிரௌனுக்கு மனைவியா இருந்தாங்க. ஆனா அந்த சபையில, அந்த அரண்மனையில அல்லாஹ் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான். நமக்கு தெரியும் தானே, அவங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். நான் உன்னை நம்ப மாட்டேன்னு ஃபிரௌன்ட்டியே சொல்லிட்டாங்க. நான் ரப்பை நம்புவேன், மூசாவுடைய ரப்பை நம்புவேன், உன்னை நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டான். ஃபிரௌன்கிறவன் மிகப்பெரிய பேரரசன், பல நூறு ஆண்டுகளாக எகிப்தை கட்டி ஆண்டு வந்து கொண்டிருந்த பெரும் பேரரசன். அவன் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறான்னா அவங்க கிட்ட எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் இருந்திருக்கணும். அவன் அவ்வளவு பெரிய பேரரசன், அவனுடைய மனைவியாக இருக்கிறாங்கன்னா அந்த அம்மா எவ்வளவு பெரிய பேரரசியா இருப்பாங்க. அவங்க ஈமான் கொண்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வீட்டை விட்டு இழிவுபடுத்தி வெளியேற்றினானான். ஒரு அரசியை தன் மாளிகையை விட்டு இழிவுபடுத்தி வெளியேற்றினான். போ, இங்க இருக்கவே கூடாது நீ அப்படின்னு வெளியேற்றினானா. வீட்டுக்கே என்ன பேருனா இல்லத்தரசின்னு பேர். இல்ல, வீட்டுக்கே இல்லம்னு பேரு. வீட்டுல இருக்கிற அந்த அம்மாவுக்கு என்ன பேரு? வீட்டுல இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு அரசி. இல்லத்தரசி என்கிற அந்தஸ்து இருக்கக்கூடிய பெண்ணை போ, உனக்கு வீடே கிடையாதுன்னு வெளியேற்றான். சாதாரணமானவங்களை வெளியேற்றுறது ஒண்ணு, அரசியை வெளியேற்றினா அது எவ்வளவு பெரிய கேவலம். நீங்க அதனாலதான் ஒரு வித்தியாசம் என்ன இருக்குன்னா, ஒரு ஆச்சரியமான ஒரு துவாவை நம்ம குர்ஆன்ல பார்க்கலாம். அந்த துவா நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்போம், நம்ம எல்லாரும் அல்லாஹ்ட்ட என்ன கேட்போம், யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தை கொடு கேட்போமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்க ரிலாக்கவல் ஜன்னா, நம்மளால கூட அதிகமா ஓதுவோம் இல்லையா? யாரெல்லாம் உன்னுடைய பொருத்தத்தை கேட்கிறோம், சொர்க்கத்தை கேட்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படித்தானே, சொர்க்கத்தை கேட்போம். ஆனா ஆசியா அம்மா அல்லாஹ்ட்ட என்ன கேட்டாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் வித்தியாசமா சொல்றான், ரப்பி பில்லி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யாரெல்லாம் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டு என்று கேட்டார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபிரௌன் அவங்க ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவனுடைய பிரம்மாண்டமான அரண்மனையிலிருந்து இழிவுபடுத்தி அவர்களை வெளியேற்றினான். அப்படி வெளியேற்றும் போது அந்த அம்மாவுக்கு என்ன தோணுச்சு, இந்த அரண்மனை என்னத்தை கிடக்கு, இந்த அரண்மனை என்ன இருக்கு, இது போனா போகட்டும் என்றுதான் அவங்க என்ன கேட்டாங்க, ரப்பிபில்லி இந்தக்க பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா, சொர்க்கத்துல ஒரு மாளிகையையும் கொடுத்தான். அதே சொர்க்கத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவராகவும் அல்லாஹ் கொடுத்தான். ஹதீஸில் வருகிறது, ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா அம்மா இடத்திலே சொன்னார்கள், சல்லிமி ஜௌஜாதி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் இருக்கிற என் மனைவிகளுக்கு என்னுடைய சலாமை எடுத்து சொல்லுங்கள் என்று சொன்னார். இப்ப ஹதீஜா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன தவிர வேறு யார் மனைவின்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சொர்க்கத்தில் அல்லாஹு தஆலா எனக்கு ஆசியா அம்மாவை மனம் முடித்து தருவான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை மனம் முடித்து தருவான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சகோதரி அல்லாஹ் எனக்கு மனம் முடித்து தருவான், அங்க அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு என் சலாமை சொல்லுங்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அந்த அம்மா என்ன கேட்டாங்க, எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு தான் கேட்டாங்க, ஒரு வீடு கொடுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் வீட்டை மட்டும் கொடுக்கல, யாரையும் கொடுத்தான், வீட்டுக்காரரையும் அல்லாஹ் கொடுத்தான், அதுவும் இந்த உலகத்தில் மகா பெரிய வீட்டுக்காரரை அல்லாஹ். இதுதான் அல்லாஹ் கொடுப்பது. ரமலான் என்பது அல்லாஹ் கொடுப்பதற்கான நேரம், ரமலான் என்பது அல்லாஹ் தருவதற்கான நேரம் தானே. அல்லாஹ் நிறைய தருகிறானா இல்லையா? ஃபமன் அத்தாஃபீஹி நாஃபிலத்தன், யார் இந்த ரமலானில் ஒரு நஃபில் தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஒரு ஃபர்து தொழுது நன்மையை கொடுக்கிறான்.
ومن ادى فيه فريضه யார் இதில் ஃபர்து தொழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் تعالی 70 ஃபர்துகளின் எல்லாம் படிச்சிருக்கிறமா இல்லையா இது அல்லாஹ் தரக்கூடிய மாதம் எனவே அந்த அல்லாஹ் தரக்கூடிய மாசத்துல அல்லாஹ்வை கேட்கிறதுக்கான நேரம் தஹஜ்ஜுதின் நேரம் இந்த நேரங்களை நாம் பயன்படுத்தி கொள்வோம் நான் நிறைவாக உங்களுக்கு சொல்வேன் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற திரையை அகற்றுவதற்கு இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்வோம் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு இந்த ரமலானை பயன்படுத்தி கொள்வோம் எல்லா வகையிலும் அல்லாஹ் நமக்கு தௌஃபிக் செய்தல் புரிவானாக என்று துஆ செய்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் வாஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இரவென்றால் கேரம் போர்டுகளில் நம்முடைய நேரத்தை கழிப்பதும்
சில நபர்களுடைய வாடிக்கையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் அவர்களுக்கும் நமக்கும் நல்ல நசீபை அல்லாஹ் தர வேண்டும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ ஜஅல ஷஹர ரமலான் மிதுமாரன் லி இபாதிஹி. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த ரமலான் மாதத்தை தன்னுடைய அடியார்களுக்காக, தன்னுடைய படைப்பினர்களுக்காக ஒரு பந்தய களமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். சில நபர்கள் பயஸ்தபிகூன ஃபீஹி பி இபாத் பி தாஅதிஹி, அடியார்களில் சில நபர்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அந்த பந்தய களத்திலே வேகமாக முன்னேறி சென்று ஃபஃபாசு ஃபஸபகு ஃபஃபாசு, அவர்கள் முதல் இடத்தை வகித்து மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடுகின்றார்கள். சில நபர்கள் தயங்கி தயங்கி சென்று, தாமதித்து சென்று ஃபஹாபு தோல்வி அடைந்து மிகப்பெரிய கைசேதத்தில் அவர்கள் ஆளியாகி விடுகின்றார்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது மிகப்பெரிய ஒரு பந்தய களம் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பயிற்சி களமாக அல்லாஹ் அதனை ஆக்கி வைத்திருக்கின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, வலிமார்கள் சொல்வார்கள், ரமலான் மாதம் யாருக்கு சரியாகி விட்டதோ 11 மாதமும் அவருக்கு சரியான முறையிலே அமையும். ரமலான் மாதத்திலே நாம் சரியான முறையில் இபாதத் ரீதியாக, நம்முடைய நடவடிக்கை ரீதியாக சரியான முறையிலே நாம் அமைத்து கொண்டோம் என்றால் மற்ற மாதங்கள் அனைத்தும் மிகச்சிறப்பான முறையிலே கழியும் என்பதை மேலோர்கள் வலிமார்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சைக்காலஜி ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள், ஒரு காரியம் அது நல்ல காரியமாக இருந்தாலும் சரி, தவறான காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை 24 நாட்களுக்கு தொடராக ஒருவர் செய்து வந்தார் என்றால், அல்லது 24 நாட்களாக தொடராக அவருக்கு பயிற்றுவிக்கப்பட்டது என்றால் அந்த காரியம் அவருடைய பழக்கத்தில் ஒன்றாக மாறிவிடும். சைக்காலஜி டாக்டர்கள் மிக அருமையாக சொல்வார்கள், ஏன் அப்படி 24 மணி நேரங்களில் 24 நாட்களாக செய்யக்கூடிய காரியம் எப்படி அவருடைய பழக்கமாக மாறிவிடுகிறது? மனிதனுக்கெல்லாம் 2 விதமான உள்ளத்தை தந்திருக்கின்றான், வெளி உள்ளம் உள் உள்ளம் ஆள் மனது என்பார்கள். மேலோட்டமாக சில காரியங்களை செய்கின்ற பொழுது, அல்லது மேலோட்டமாக சில பயிற்சிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது, அது தொடராக மேற்கொள்கின்ற பொழுது கிட்டத்தட்ட அவர்கள் சொன்னதை போல 24 நாட்கள் தொடராக செய்கின்ற பொழுது வெளி மனதுகளில் அலைமோதி கொண்டிருந்த இந்த காரியங்கள் எல்லாம் மனிதனுடைய ஆள் மனதில் படிந்து விடுகிறது. ஆள் மனதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் படிந்து விடுகின்றதோ அது நம்முடைய அன்றாட பழக்கங்களில் ஒன்றாக, நம்மை விட்டும் பிரிக்க முடியாத ஒரு காரியமாக அவைகள் ஆகிவிடுகிறது என்பதை மிக அற்புதமாக சொல்வார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். ஒரு மண்டலம் என்றால் கிட்டத்தட்ட 48 நாட்கள். சித்த வைத்தியரை சொல்வார்கள், ஒரு மருந்து நம்முடைய உடலில் ஏற்றுக்கொண்டு உடலோடு தங்கி இருந்து ஒரு நோயை குணமாக்க வேண்டுமானால் ஒரு மண்டலத்திற்கு மருந்து கொடுப்பார்கள். மண்டல பூஜை என்று நம்முடைய மாற்று மத சகோதரர்கள் அவர்களும் கூட தங்களுடைய வழிமுறைகளில் இதனை மேற்கொள்வார்கள். 48 நாட்கள் என்பது ஒரு மண்டலம், அந்த ஒரு மண்டலத்தில் பாதிதான் 24 நாட்கள். 24 நாட்களில் ஒரு விஷயம் ஆழமாக பதிந்துவிடும், இன்னும் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக அதனை டபுள் ஆக்கி 48 நாட்கள் ஒரு மண்டலம் என்று நமக்கெல்லாம் வரையறுக்கப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் மாதத்தில் இந்த 24 நாட்களை தாண்டி மேலும் ஒரு வாரம் கிட்டத்தட்ட 30 நாட்கள் பல காரியங்களை நாம் செய்கின்றோம். நோன்பு மட்டுமல்ல, பயல் காலத்திலே வசித்திருக்கின்றோம், இரவு காலத்திலே விழித்திருந்து வணங்குகின்றோம். இந்த 2 மட்டுமல்ல, இமாம்கள் நமக்கு பட்டியலிட்டு தருவார்கள், கிட்டத்தட்ட 22 காரியங்களை தொடராக ரமலான் மாதத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான்.
செய்கின்றோமோ இல்லையோ அது வேறு விஷயம். செய்யக்கூடிய வாய்ப்பை 22 காரியங்களை 30 நாட்கள் தொடராக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். இமாம்கள் நமக்கு அதை பட்டியலிடுவார்கள். முதலாவது திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு பாக்கியம். நிறைய குர்ஆனை நாமும் ஓதுகின்றோம், இமாம்கள் ஓதுகின்ற பொழுது கேட்கின்றோம். தராவீங்களை ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1.5 ஜுசுவுக்கள் இமாம் ஓத பின்னால் என்று சொல்லக்கூடிய நாம் அதனை எப்படியே கேட்கின்றோம். வித்திரியா முறைகளிலே குர்ஆன் ஓதப்படுகிறது. மற்ற நேரம் கிடைக்கும் போதெல்லாம் குர்ஆனை அதிகம் அதிகமாக நாம் ஓதுகின்றோம். மற்ற காலங்களில் கிடைக்காத ஒரு பாக்கியம் ரமலானில் குர்ஆன் ஓதுவதை, ஓத கேட்பதை பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவது திக்ர் வ தஸ்பீஹ், அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய தஸ்பீஹ் ஓதக்கூடிய ஒரு பாக்கியம் ரமலானிலே கிடைக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தராவீஹ் தொழுகையிலே தஸ்பீஹ்களை நியமமாக நாம் ஓதுகின்றோம். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய நாமம், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பெயர், அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பெயர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய பெயர், 4 ஹலீஃபாக்களை அவர்களை நினைவு கொண்டு இந்த தஸ்பீஹை தராவீஹுடைய இடைவெளிகளை நாம் ஓதுகின்றோம். மக்கா மதீனாவில் கூட அந்த பாக்கியம் இல்லை, மக்கா மதீனாவில் கூட அந்த பழக்கம் இல்லை. நாம் நம்முடைய இடைவெளி நேரங்களில் தராவீஹ் என்பதே இடையிடையே ஓய்வெடுத்து ராகத்து பெற்று தொழக்கூடிய தொழுகை என்பது அதனுடைய பெயர். கொஞ்சம் ராகத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு மத்தியில் வேறு விதமான பேச்சுகள் வந்துடும் அப்படிங்கிறதுனால நம்முடைய நாட்டில் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு பயிற்றுவித்த ஒரு பழக்கம் தராவீஹ்களுக்கு மத்தியிலே தஸ்பீஹ் ஓதுவது என்பது. இன்னைக்கு பிதத் அப்படிங்கிறாங்க, அது கூடாது அப்படிங்கிறாங்க, அதுவெல்லாம் வேறு விஷயம். ஆக ரமலான் காலத்திலே திக்ரும் தஸ்பீஹும் ஓதக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது இஸ்திக்பார், நிறைய இஸ்திக்பார்களை ஓதுகின்றோம் ரமலான் காலத்தில். இரவு நேரத்தில் நின்று தொழுதுவிட்டு கண்ணீர் மல்க நம்முடைய பாவங்களை மனக்கண் கொண்டு முன்னால் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றோம். இதுவும் ஒரு வாய்ப்பு. நான்காவது அஸ்ஸலாத்து அல ரசூல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே நிறைய ஸலவாத் சொல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அஞ்சாவது அத்வா, நிறைய துவாக்களை செய்கின்றோம் தராவீக்கு பின்னாடி நின்று தொழக்கூடிய நேரத்தில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், பகல் காலத்திலே நோன்பு வைப்பதை எல்லாம் ஃபர்லாக, இரவு காலத்திலே நின்று வணங்குவதை ஒரு நபிலான வணக்கமாக எல்லாம் ஆக்கியிருக்கின்றான். நிறைய பள்ளிகளிலும் வீடுகளிலே நாம் தொழுகின்றோம். தொழுகின்ற பொழுது சஜிதாவிலே வீழ்ந்து கிடந்து துவாக்களை நிறைய கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது ரமலானின் பரக்கத்தினால். ஆறாவது அல் இஸ்திஆமாஹு இலா மக்தை முஃபீதின் வனுஸ்ஸிரிஹி, பயனுள்ள நிறைய விஷயங்களை காது கொடுத்து கேட்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நிறைய பயான்கள் நடக்கிறது, நிறைய நல்மக்கள் அல்லாஹ்வுடைய பயத்தில் நோன்பு காலத்தில் நாக்கை அடக்கி நல்ல விஷயங்கள் பேசுவதையும் நாம் பார்த்துருக்கிறோம். நிறைய பயனான விஷயத்தை நாமும் பேசுகிறோம், மற்றவர்களுக்கும் அதை பரப்பக்கூடிய சொல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய ரமலானில் கிடைக்கிறது. ஏழாவது அத்தாமுலு ஃபீல் அலுமதி மஹ்லூகத்தில்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய மகத்துவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, நோன்பு வச்சுட்டா அந்த பசியான நேரத்தில் நமக்கு உடலில் ஒரு விதமான அசதி இருந்தாலும் கூட அல்லாவை அதிகமாக சிந்திக்கக்கூடிய, அல்லாவுடைய படைப்பினங்களை சிந்திக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. எட்டாவது பிர்ருல் வாலிதைன், நம்முடைய பெற்றோர்களுக்கு, ஹயாத்தாக இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் வந்து நோம்பினுடைய பசியினுடைய உந்துதலால் பெற்றோர்களிடத்திலே நல்லபடியாக நடந்து கொள்கின்றோம். மரணித்து விட்ட பெற்றோர்களுக்கு நிறைய துவா செய்கிறோம். ஒன்பதாவது முசாஹதத்துல் மசாகின் வல் உஸ்ருல் முஹ்தாஜ், மிஸ்கீன்களுக்கு நிறைய உதவிகளை செய்கின்றோம். தேவையான நம்முடைய உறவினர்களுக்கு, குடும்பங்களுக்கு நிறைய உதவிகளை, பொருளாதார ரீதியான உதவிகளை நாம் செய்கின்றோம். பத்தாவது இஃப்தாரு சாயிம், நோன்பு நோற்ற நல் மக்களுக்கு நோன்பு திறப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நம்ம செய்கின்றோம். பள்ளி வாயிலில் கஞ்சி முறை வைக்கிறதுக்கு நமக்குள்ள நிறைய போட்டி இருக்கு. ஏதாவது கஞ்சி முறை இருந்தால் சொல்லுங்க, என்னுடைய பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்ற ஆர்வத்திலே நாம் செய்கின்றோம். அப்படி முறைகள் இல்லாத பட்சத்தில் நோன்பு திறக்கக்கூடிய இடங்களுக்கு நம்மால் இயலா நம்மளா என்ற எல்லா உணவுகளையும் நாம் வாங்கி கொடுக்குறோம்.
சம்சா வடை கொடுத்து நாம் சிறப்பிக்கின்றோம். தண்ணீர் பாட்டிலை வாங்கி கொடுத்து நோன்பாவுடைய தாகம் தீர்வதற்கு நாம் உதவி செய்கின்றோம். மற்ற மாதத்தில் கிடைக்காத வாய்ப்பு இந்த வாய்ப்பு. 11 அஸ்ஸதகா, நிறைய தான தர்மங்களை நாம் கொடுக்கின்றோம். ஜகாத் அப்படிங்கிறது கணக்கு பார்த்து கொடுக்கிறது, சதகா அப்படிங்கிறது மன உந்துதலில் கணக்கையும் தாண்டி நம்மால் நம்முடைய மனம் வந்து கொடுக்கக்கூடியது சதக்கா. இப்படி நிறைய நாம செய்கின்றோம். 12 அத்தசாமு, பெருந்தன்மையோடு நடந்து கொள்வது. நோன்பு காலத்தில் பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பெருந்தன்மை வந்துடும், எல்லாம் கரெக்டாக நடக்கணும், மற்றவர்களுக்கு உதவிகரமாக நம்ம நடக்கணும் அப்படிங்கிற இந்த பெருந்தன்மை இருக்கிறது. அல்லாஹ் இந்த காலத்தில் நம்முடைய உள்ளத்தில் இயல்பாக இந்த தன்மையை போடுகின்றான். 13 சலாத்து லொஹா, லொஹா தொழுவது. லொஹா அப்படின்னு சொன்னால் காலையில் 8 மணிக்கு மேலே இருந்து லொஹருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்பாக தொழக்கூடிய அந்த தொழுகை லொஹா தொழுகை. இன்ஷா அல்லாஹ் இஷா இகாமத்து 10 நிமிடம் தாமதமாக 8:20 நடைபெறும். இப்படி லொஹா தொழக்கூடிய இந்த பாக்கியம் காலையில் சுபு தொழுத உடனே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு எழுந்தவுடன் ஃப்ரெஷ்ஷாக மற்ற நம்முடைய வேலைகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 ரக்காயத்து தொழக்கூடிய வாய்ப்பும் இந்த நோம்பில் கிடைக்கிது. மற்ற நேரங்களெல்லாம் கிடைக்காது, கிடைக்கும் ஆனால் தொழுவதற்கு மனம் வராது. வடமையாக சில பேர் தொழுது கொண்டிருக்கக்கூடிய சீதைதிகள் நம்முடைய சமுதாயத்திலே உண்டு. நோன்புல இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கு. 14 ஜியாரத்துல் மகாபீர் வ துஆ அலில் அம்வாத், கபர்களுக்கு சென்று நம்முடைய முன்னோர்கள், தாய்மார்கள், பெற்றோர்கள், உறவினர்களுடைய அவங்களை ஜியாரத்து செஞ்சு மௌத்தானவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ரமலான் காலத்தில் நமக்கு நிறைய கிடைக்குது. 15 அல் இஸ்திமாவு இலா தஃப்ஸீரி ஆயாத்தில்லா, ரமலான் மாதத்திலே மட்டும் கிடைக்கக்கூடிய இன்னொரு நல்ல வாய்ப்பு, குர்ஆனுடைய ஆயத்துகளுக்கு நிறைய தஃப்ஸீர்களை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்முடைய எல்லா நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், அன்றைய தராபீகில் என்ன ஓதப்படுகிறதோ, அந்த ஒன்னையார் ஜுசுவில் என்ன ஓதப்படுகிறதோ, அதிலிருந்து முக்கியமான ஒரு ஆயத்தை எடுத்து அதனுடைய விளக்க உரைகள் எல்லாத்துக்கும் சொல்றது. இது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நோன்புல மட்டும்தான் கிடைக்கும். எந்த பள்ளியில போனாலும் இந்த தஃப்ஸீருடைய உரை ஒலித்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் நோன்புல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மகத்தான ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்பு. அல் முஹாஃபரத் அல் சுனனி சுனனி ரபாத்தி, ரமலான் அல்லாத காலத்துல வடமையாக நம்ம சில காரியங்களை நம்ம செஞ்சுட்டு வருவோம். ராத்திபு ஓதுறது, நம்ம வடமையாக நம்முடைய ஷேகுமார்கள் ஏதாவது நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை ரமலான் அல்லாத காலத்தில் நம்ம செஞ்சுட்டு வருவோம். சில நேரங்களில் நம்முடைய பொழுதுபோக்குனால கவனக்குறைவினால மறந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் ரமலான் காலத்தில் மட்டும்தான் மற்றைய காலத்தில் வடமையாக செய்து வந்த காரியத்தை சில நேரங்களில் விடுவதற்கும் வாய்ப்பான காரியத்தை ரமலானில் மட்டுமே விடாமல் அதனை விடாப்பிடியாக செய்யக்கூடிய வாய்ப்பு ரமலானிலே கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களை, 17 ததிக்கிருள் தஹாபியில் மஸ்ஜித், பள்ளி வாயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ரமலான் காலத்தில் அதிகமாக இருக்கும். மற்ற நேரத்தில் கூட ஏதாவது உடல் கொஞ்சம் அலுப்புனால இந்த தொழுகை வீட்டில் தொழுதுக்கலான்னு அப்படின்னு நினைப்போம். ரமலான் காலத்தில் வீட்டிலே கேட்பாங்க, பெண்கள் கேட்பாங்க, வாங்க சொல்ல நேரம் ஆயிடுச்சு, பள்ளி வாயிலுக்கு போகலையா அப்படிப்பாங்க. ஆக பள்ளி வாயிலுக்கு போகணும் அப்படிங்கிற நினைவுறுத்துதல் ரமலான் காலத்தில் அதிகமாக உண்டு. அல் புஹ்து அனில் மஆசி வ முழியாத்தில் வக்த், நேரத்தை எதை எதையெல்லாம் பாழ்படுத்துமோ அப்படிப்பட்ட காரியங்கள், அல்லாஹ்வை விட்டும் நம்மை தூரமாக்கக்கூடிய பாவமான காரியங்கள் அனைத்தையும் விட்டு கொஞ்சம் தூரமாக ஒதுங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு ரமலான் காலத்தில் அதிகமாக கிடைக்குது. நம்ம ஒதுங்கியிருக்கோமோ இல்லையோ, வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 19 சலாத்து தராவீஹி வல் வித்ரி, தராவீஹி தொழுகை. ரமலான் அல்லாத காலத்தில் தராவீஹி கிடையாது. அதே மாதிரி வித்ரு தொழுகை மற்ற காலத்தில் தனியாக தொழுவோம், ரமலானில் மட்டுமே தராவீஹி தொழுகையும் வித்ரு தொழுகையும் ஜமாத்தோடு தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பு. 20 அத்தாமுலு ஃபீ நஇமில்லாஹி அலைக வஷ்ஷுக்ருல்லாஹ், அல்லாஹ் நமக்கு செஞ்ச நியமத்துகள் என்ன என்ன அப்படிங்கிறத நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் நினச்சி பார்க்கணும், இந்த ரமலான் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவக்கூடியவர்களாக நம்ம எல்லாம் ஆக்கி வச்சுருக்காரு. மற்றவங்களை மாதிரி சில வறியவர்கள் எளியவர்கள் நம்முடைய வீடு வாசல் வரைக்கும் வந்து உதவி கேட்குறாங்க. அவங்களாக நம்மை ஆக்காமல்
கொடுக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறானே அப்படிங்கிற சிந்தனை ரமலான் காலத்தில் நமக்கு அதிகமாக உண்டாகும். 21 பார்க்கம் நமக்கு எச்சரிக்கின்றதோ அத்தனை காரியங்கள் பழக்கத்தை விட்டும் நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வது. அதே போன்று 22 இந்த ரமலான் காலத்துல எல்லா இடங்களிலும் கூட்டாகவும் தனியாகவும் அமர்ந்து நிறைய பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 22 நல்ல காரியங்கள், இந்த 22 நல்ல வாய்ப்புகளை இந்த 30 நாட்களில் 24 நாட்களில் நமக்கு போதுமாகும். அல்லாஹ் மேலும் ஒரு வாரம் நமக்கு அதிகமாக்கி தந்திருக்கின்றான். இந்த ரமலான் மாதம் முழுவதிலும் இந்த 22 காரியங்களை பழக்கப்படுத்தி கொண்டோம் என்றால் நம்முடைய வருடம் முழுவதும், ஆயுள் முழுவதும், நம்முடைய ஹயாத் இருக்கும் காலமெல்லாம் இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய, இப்படிப்பட்ட நல்ல பழக்கங்கள் நம்முடைய அன்றாட தன்மைகளில் ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் இந்த ரமலானை தந்திருக்கின்றான். இல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களையும், முன்னோர்கள், மேன்மக்கள், பெரியவர்கள், வலிமார்கள் தங்களுடைய ரமலான் காலத்தை எவ்வளவு சிறப்பாக அமைத்தார்களோ, எவ்வளவு சிறப்பாக கழித்தார்களோ, அதுபோன்ற ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கும் தந்திருள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை முடித்து யாசின் ஓதி துவா செய்யப்படும். அந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளும்படி உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். வாஹிரு தஆமானா அலில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இஷா தொழுகை 8:20. Everything in creation was by him begun. Everything in creation was by him begun. With his infinite power, anything could be done. With his infinite power, anything could be done. Ask Allah for his pardon. Ask Allah for his pardon. வல்ல இறைவன் பேரருள் வரும் முதல் பத்திலே மன்னிப்பெண்ணும் வாய்ப்பு வரும் நடு பத்திலே. வல்ல இறைவன் பேரருள் வரும் முதல் பத்திலே மன்னிப்பெண்ணும் வாய்ப்பு வரும் நடு பத்திலே. இறுதி பத்திலே நரக நெருப்பை விட்டு காவல் இறுதி பத்திலே. இவை அனைத்தும் தாங்கிய பிறை வருக வருகவே வருக வருகவே. வல்லைய இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியோர் ராபியாமல் அகமது மைதீன் பெண்கள் கல்லூரி, கல்வி சேவைகள் தொடர்ந்து 22 ஆண்டுகள். திருவாரூர் மாநகரத்தில் 6000 அதிகமான பெண்கள் பட்டதாரிகளை உருவாக்கிய பெருமைக்குரிய கல்லூரி ராபியாமல் அகமது மைதீன் பெண்கள் கல்லூரி.